சொன்னதை நடத்தி முடித்தவர் முதலமைச்சர் ஆறுகள் இணைப்பு தொடர்பாக அமைச்சர் எஸ் பி வேலுமணி புகழாரம் தமிழகத்தில் பத்து லட்சம் பேரில் ஆறாயிரத்து இருபது பேருக்கு கொரோனா சோதனை கோவையில் இருபத்தி இரண்டாயிரத்து இரண்டு பேருக்கு சோதனை என தமிழக அரசு தகவல் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரம் மாவட்ட ஆட்சியர் திரு ராசாமணி தகவல் மண்ணில் ஊட்டச்சத்து இருந்தால்தான் மக்கள் துடிப்பாக இருப்பார்கள் நீர்வளத்துறை அமைச்சருடனான கலந்தாய்வில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் பேச்சு ஊரடங்கு காலத்தில் நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான உணவுகள் விநியோகம் தனியார் அமைப்பிற்கு கோவையில் பாராட்டு கோவையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பொதுமக்களுக்கு முகக்கவசங்கள் மற்றும் ஹோமியோபதி மாத்திரைகள் வழங்கப்பட்டது கொரோனா தொற்று காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்து வரும் நிலையில் கோவையில் பல்வேறு அமைப்புகள் கட்சி சார்ந்தவர்கள் பொதுமக்களுக்கு பல்வேறு வகையில் நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர் சானிடைசர்கள் முகக்கவசம் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஹோமியோபதி மாத்திரைகள் உள்ளிட்டவற்றை அவர்கள் வழங்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை மார்க்கெட் இருபத்தி நான்காவது வார்டு பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாவட்ட தலைவர் நந்தகுமார் பொதுச் செயலாளர் ரமேஷ் உள்ளிட்டோர் தலைமையில் சுமார் ஐநூறு பேருக்கு முகக்கவசம் மற்றும் ஹோமியோபதி மாத்திரைகள் வழங்கப்பட்டது கோவையில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு எழுபத்தி ஆறு ரூபாய் தொன்னூத்தி ஐந்து காசுகளாகவும் டீசல் விலை லிட்டருக்கு அறுபத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி நான்கு காசுகளாகவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருவாய் பெருக்குவதற்காக பெட்ரோல் டீசல் மீதான மதிப்புக் கூட்டு வரியை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது இதன்படி பெட்ரோல் மீதான மதிப்புக் கூட்டு வரி இருபத்தெட்டிலிருந்து முப்பத்தி நான்கு சதவீதமாகவும் டீசல் மீதான வரி ிருந்து இருபத்தைந்து சதவீதமாகவும் உயர்த்தப்பட்டது இதனால் கடந்த மே நான்காம் தேதி முதல் பெட்ரோல் விலையில் லிட்டருக்கு மூன்று புள்ளி இருபத்தி ஆறு ரூபாயும் டீசல் விலை இரண்டு ரூபாயும் உயர்ந்தது இருப்பினும் இதன் பின்னர் கடந்த முப்பத்தி மூணு நாட்களாக பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்து வந்தது இந்நிலையில் இன்று பெட்ரோல் ஐம்பத்தி மூன்று காசுகள் உயர்ந்து லிட்டருக்கு எழுபத்தி ஆறு ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து காசுகளாகவும் டீசல் ஐம்பத்தி ஒரு காசுகள் உயர்ந்து லிட்டருக்கு அறுபத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி நான்கு காசுகளாகவும் உள்ளது இந்த விலை உயர்வு இன்று காலை ஆறு மணி முதல் அமலுக்கு வந்தது கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படுத்தப்பட உள்ள நலத்திட்டங்களுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் வி சி குட்டி துவக்கி வைத்தார் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி எட்டாவது வார்டு சரவணம்பெட்டி பகுதியில் உள்ளது ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இங்குள்ள பழைய ஓட்டு கட்டிட வகுப்ப மாணவர்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் ஆபத்தை விளைவிக்க கூடியதாக இருந்து வந்தது இந்த ஓட்டு கட்டடங்களை இடித்து ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான புதிய கான்கிரீட் வகுப்பறைகள் கட்ட மாநகராட்சி நிதியிலிருந்து ரூபாய் ஐம்பத்தி ஆறு லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த புதிய கான்கிரீட் கட்டிடம் கட்டும் பணி ஜி கே எஸ் நகர் பகுதியில் அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் புதிய தார்சாலை அமைக்கும் பணி சரவணா சொசைட்டி நகர் பகுதியில் ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சம் செலவில் தார்சாலை அமைக்கும் பணி சத்திரோடு விசுவாசபுரம் அருகே உள்ள கார்த்திக் நகர் பகுதியில் நாற்பது லட்சம் செலவில் புதிய தார்சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் வி சி ஆறுக்குட்டி துவக்கி வைத்தார் கோவையில் ஊரடங்கு காலத்தில் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்கிய தனியார் தொண்டு நிறுவனத்திற்கு பாராட்டு விழா நடைபெற்றது கொரோனா வைரஸ் தாக்கத்தின் காரணமாக தமிழகம் முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது இதனால் உணவின்றி தவித்த ஏழை எளிய மக்கள் முன்னூறு பேருக்கு தினமும் இலவசமாக கோவையைச் சேர்ந்த ஸ்ரீ ஃபுட் சேவா சங்கம் சார்பாக சுமார் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான உணவுகள் ஊரடங்கு நாட்களில் வழங்கப்பட்டது இவர்களை பாராட்டும் விதமாக கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக பொன்னாடை மற்றும் கேடய கொடுத்து கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில செயல்தலைவர் மயூரா ஜெயக்குமார் மூத்த தலைவர் பச்சை முத்து கோவை மாவட்ட செயலாளர் சவுந்தர் கமிட்டியின் உறுப்பினர் ராம் கி சாதிக் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கோவை மக்கள் சேவை மையம் சார்பில் பல்வேறு சமூக செயல்பாடுகளை அந்த அமைப்பின் நிறுவனரும் பாஜக மாநில பொதுச் செயலாளருமான வானதி சீனிவாசன் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் பெண்களுக்கான சிறு கடன் உதவி வழங்கும் வழிகாட்டு மையத்தின் துவக்க நிகழ்ச்சி கோவை நூரடி சாலையில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருமதி வானதி சீனிவாசன் ஏழை எளிய பெண்கள் எவ்வாறு சிறு தொழில் கடன் பெறுவது அதை பெறுவதற்கான வழிகள் எப்படி என்பதை அவர்களுக்கு வழிகாட்டவே இந்த உதவி மையம் துவங்கப்பட்டுள்ளது என்று கூறினார் மேலும் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கடன்களை தொழில் மேற்கொள்ள ஆர்வமுள்ள ஏழை எளிய பெண்களுக்கு பெற்றுத் தருவதற்கான அறிவுறுத்தலும் இந்த மையத்தின் மூலம் வழங்கப்படும் என்று அவர் கூறினார் வரும் பதினைந்தாம் தேதி துவங்கவுள்ள பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மற்றும் பனிரண்டு பதினோராம் வகுப்புகளின் விடுபட்ட தேர்வுகளுக்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் மாணவர்களும் ஆசிரியர்களும் தேர்வு மையங்களுக்கு உரிய நேரத்தில் வர உதவியாக பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்வு தொடர்பான அனைத்து சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ள மாணவர்களின் ஹால் டிக்கெட்டுகளில் ஐந்து உதவி எண்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்காக முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் ஒருங்கிணைப்பாளர் முகாம் செயல்படுவதாக தெரிவித்துள்ள அவர் பத்தாம் வகுப்பு தேர்வர்களுக்கு தலா மூன்று முகக்கவசங்களும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வர்களுக்கு தலா ஒரு முகக்கவசமும் அரசு சார்பில் இலவசமாக வழங்கப்படுவதாகவும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மத்திய நீர்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்துடன் சத்குரு ஆன்லைன் வழியாக கலந்துரையாடினார் அதில் சுற்றுச்சூழல் மண்வளம் தண்ணீர் பற்றாக்குறை கழிவு மேலாண்மை உணவில் ஊட்டச்சத்தை உறுதி செய்தல் காவிரி கூக்குரல் என பல்வேறு தலைப்புகளில் இருவரும் கலந்துரையாடினர் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் கழிவு மேலாண்மை ஒரு தீர்வாக இருப்பதால் மக்கள் தாம் எவ்வளவு கழிவுகளை உற்பத்தி செய்கிறோம் என்பதிலும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று சத்குரு அப்போது கேட்டுக்கொண்டார் இந்திய மக்கள் புத்தி கூர்மையுடன் இருப்பதற்கு உணவில் பழங்களை அதிகளவு எடுத்துக்கொள்வதும் ஒரு காரணம் என்று அவர் அப்போது பகிர்ந்தார் கொண்டார் பொள்ளாச்சியை அடுத்த ஆழியாறு அணையில் இருந்து பழைய ஐந்து வாய்க்கால்களில் ஆறாயிரத்து நானூறு ஏக்கர் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தொடர்ந்து நூற்றி நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லியன் அடி தண்ணீர் வழங்க அரசு ஆணை வழங்கியதை அடுத்து அணையை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் திறந்து வைத்தனர் இதன் பின்னர் பேசிய அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி சென்ற ஆண்டு இருநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயை கால்வாய்கள் புனரமைக்க செலவிடப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு காண்டூர் கால்வாயை புனரமைக்க எழுபத்தி இரண்டு கோடியும் பரம்பிக்குளம் வாய்க்காலை புனரமைக்க நூறு கோடியும் சேத்துமடை வாய்க்காலை புனரமைக்க பதினாறு கோடியும் ஷட்டர் மற்றும் பழுது பார்ப்பிற்கு ஐம்பத்தி எட்டு கோடி குடிமராமத்து பணிகளுக்கு ஏழு கோடி ரூபாயும் இந்த ஆண்டு செலவிட உள்ளதாக அவர் தெரிவித்தார் பல்வேறு அரசுகள் நிறைவேற்ற முடியாது என்ற ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் பாண்டியாறு பொன்னம்பலாறு உள்ளிட்ட திட்டங்கள் நடக்கும் என்று நம்பிக்கை ஊட்டி நடத்தி காட்டியவர் தமிழக முதலமைச்சர் என்றும் தமிழக அரசின் குடிமராமத்து திட்டத்தால் சென்ற ஆண்டு நீர் மேலாண்மையை பெருக்கி தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை என்றும் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் பால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு மாவட்ட ஆட்சியர் ராசாமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் தமிழகம் முழுவதும் கொரோனா பரிசோதனையின் ஒரு கட்டமாக இதுவரை ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்றி பனிரண்டு பேருக்கு பி எனப்படும் சளி மாதிரிகள் எடுக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகபட்சமாக சென்னையில் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அளவில் பத்து லட்சம் பேரில் ஆறாயிரத்து நானூற்றி இருபது பேர் என்ற விகிதத்தில் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதனிடையே கோவை அரசு செவிலியர் பள்ளியில் பயின்று வந்த மாணவி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அவர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் வெங்கடாபுரம் பகுதியில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அவர் வசித்து வந்த அடுக்குமாடி குடியிருப்பு முழுவதுமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது ஊரடங்கு காலத்தில் அளிக்கப்பட்டுள்ள தளர்வுகளின் ஒரு பகுதியாக கோவையில் செயல்பட்டு வரும் உணவகங்களில் பொதுமக்கள் அமர்ந்து உணவருந்த அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் கொரோனா பெருந்தொற்றை தடுக்கும் விதமாக கடந்த மார்ச் மாதம் முதல் உணவகங்களில் மக்கள் அமர்ந்து சாப்பிட தடை விதிக்கப்பட்டிருந்தது இதனால் பொதுமக்கள் பார்சல் மூலம் உணவு வகைகளை வாங்கி சென்று வந்தனர் இதனிடையே ஊரடங்கில் வழங்கப்பட்டுள்ள தளர்வுகளின் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் இன்று முதல் அமர்ந்து உணவருந்த கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து இன்று காலை உணவகங்கள் திறக்கப்பட்டு வாடிக்கையாளர்கள் அமர்ந்து சாப்பிட அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது உணவகங்களில் முன்பிருந்ததை விட ஐம்பது சதவீத இருக்கைகள் மட்டுமே இருக்க வேண்டும் எனவும் குளிர் பெட்டிகளை இயக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட கட்டுப்பாடுகளுடன் தற்போது உணவகங்கள் இயங்கி வருகின்றன கோவையில் உள்ள பெரிய உணவகங்களில் உடல் வெப்ப பரிசோதனை கருவிகள் கொண்டு அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் உடல் வெப்ப பரிசோதனை செய்து பின் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர் வெப்பநிலை அதிகமாக இருந்தால் அவர்களை உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை அனைத்து மேசைகளிலும் சானிடைசர் வைத்து கிருமி நாசினி கொண்டு கழுவிய பின் தான் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர் மேசைகளில் வாடிக்கையாளர்கள் சமூக இடைவேளி விட்டு அமர வைக்கப்படுவதோடு ஊழியர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்தபடி உணவை பரிமாறி வருகின்றனர்

கோவை போத்தனூரில் இருந்து பொள்ளாச்சி வழியாக பழனிக்கு இயக்கப்படும் பயணிகள் ரயில் தற்போது கொரோனா காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் வருடம் ஒருமுறை தண்டவாளங்களின் உறுதித்தன்மையை சரிபார்க்க சோதனையோட்டம் நடத்தப்படுவது வழக்கம் இதன் ஒரு பகுதியாக நாளை இந்த மார்க்கத்தில் ஓஎம்ஆர் எனப்படும் என்ஜின் மூலம் அதிவேக சோதனை ஓட்டம் நடைபெறவுள்ளதாக ரயில்வே துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் தண்டவாளம் அருகே செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது